ஆந்திர அரசியலும் தெலுங்கானா அரசியலும் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒற்றை பெண்மணி, ஒரே ஒரு பெண்மணி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஊர் ஜெயலலிதா மாதிரி அங்கே ஒருத்தவங்க வரப்போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே வந்துட்டாங்க. அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு மாநிலத்தில் யார் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள காங்கிரஸ் வந்து வளைச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது சரியான வார்த்தை தான். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் காங்கிரஸ்கிட்ட இருந்து தான் இந்த தெலுங்கானாங்கிற மாநிலமே கிடச்சிது. அதுக்கு மிகப்பெரிய அளவிலான மாணவர் போராட்டமும் காரணமாக இருந்தது. அந்த மொழி ரீதியான உணர்வுகளை தூண்டி உருது மொழி மக்கள் பேசக்கூடிய மக்களை அதிகமான அளவில் ஒருங்கிணைச்சு நம்ம ஊர் கலைஞர் மாதிரி அங்கே பேசி பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவர் தான் சந்திரசேகர் ராவ். அவரை எதிர்த்து அரசியல் களம் புகணும்னு நினைச்சவங்க தான் ஒய்எஸ்ஆர் சர்மிளா அப்படிங்கிற லேடி. இந்த ஒய்எஸ்ஆர் சர்மிளா அப்படிங்கிறவங்க யாரு? இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சது? சந்திரசேகர் ராவை அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு பின்னாடி யாரா காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு ஃபைல் ஒன்று கிடச்சிது. அதுதான் ஒய்எஸ்ஆர் சர்மிளா. இந்த ஒய்எஸ்ஆர் சர்மிளா அவர்களுடைய ஃபைலை கொஞ்சம் அப்படி பரட்டி பார்த்தோம் அப்படின்னா, அது ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அவருடைய பெயர் தான் முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா அவருடைய பொண்ணு தான் இந்த ஒய்எஸ்ஆர் சர்மிளா அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அப்போ யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆந்திரா, ஒருங்கிணைந்த ஆந்திரா இருக்கும்போது அதனுடைய முதல்வராக இருந்தவர், பல முறை நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான எம்பி பொறுப்பு வகித்தவர், இப்படி காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு தொடர்ந்து ஆந்திர மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டவர். ஆந்திராவில் அவர் இருக்கும்போது தான் பெரிய அளவிலான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரணகர்த்தா, இப்படிப்பட்ட பெயர்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அவர், சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற மாதிரியான அந்த நாயுடு அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக காங்கிரஸில் உருவாக்கிக்கிட்டவர். அவருக்கு ரெண்டு பசங்க, ஒருத்தவங்க பேர் தான் இந்த ஒய்எஸ்ஆர் சர்மிளா, இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டியா? அவரா? அவர் வந்து ஆந்திராவினுடைய முதல்வராக இருக்காரே அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த தெரிந்த நபருக்கு சற்று பீடிகை கொடுக்கணும் அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பாவினுடைய மறைவுக்கு பிறகு தன்னை அரசியல் வாரிசாக முன்னெடுக்கிறதுக்காக காங்கிரஸ்கிட்ட போய் நிற்கிறார். அப்போது காங்கிரஸ் வந்து முதல்வர் பதவியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த கோபத்தில் அந்த குடும்பமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திர அரசியலையே மாற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெலுங்கானா பிரிஞ்சிருச்சு. சந்திரசேகர் ராவ் இங்கே அவள் தெலுங்கானாவில் தனியாக வந்து ஆட்சி பீடத்தை அமைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட பீரியடில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய அம்மா தன்னுடைய தங்கச்சி இவங்க மூவருடைய துணையோட களமிறங்கி மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. ஆந்திர மாநிலம் முழுவதும் ராஜசேகர் ரெட்டிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி பெரிய அளவில் பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தே பிரயாணம் பண்ணாங்க ஒய்எஸ்ஆர் சர்மிளா. தன்னுடைய அண்ணனுக்காக ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அம்மாவினுடைய சப்போர்ட்டு, அம்மாவினுடைய கண்ணீரின் காரணமாக 2012 இடைத்தேர்தலில் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி ஜெயிச்சார். அதற்கு பிறகு ஆந்திர அரசியல் அப்படிங்கிறதே அவருக்கான இடமாக மாறி போயிடுச்சு. அப்போது அதற்கு பிறகு 2019 அவர் சிஎம்ஆவும் ஆயிட்டார். 2019 தொடக்க காலகட்டத்தில் இப்போது ஆந்திராவில் அவர் அசைக்க முடியாத சக்தியாக அவர் மாறி போயிருக்கிறார். அவர் சிறைக்கு போயிருந்தாங்க கொஞ்ச நாள். அப்போது கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வழி நடத்தினது அவருடைய தங்கச்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் சர்மிளா தான். அப்போது ஆந்திராலையும் ஒய்எஸ் சர்மிளாவுக்கு வந்து பெரிய அளவில் பவர் இருக்குது. தெலுங்கானாவிலையும் ஒய்எஸ்ஆர் சர்மிளாவுக்கு பெரிய அளவிலான மக்கள் செல்வாக்கு இருக்குது. இந்த ரெண்டு மாநிலங்கள்லையுமே
மிக முக்கியமான ஒரு பெண் சக்தியாக பெண் தெய்வமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஒய்எஸ்ஆர் சர்மிளா. அப்போ சந்திரசேகர் ராவ் இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு தான் சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, அப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராகவே இவங்க அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், தெலுங்கானாவில் தான் இவங்களுடைய மெயினான நோக்கம். ஏன்னா குடும்பம் தானே, ஒரே குடும்பம். அதனால் தெலுங்கானாவில் கால்பதிங்கணுங்கிறதுக்காக தான் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானான்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த கட்சி சந்திரசேகர் ராவை எதிர்த்து அவங்களால தெலுங்கானாவில் பெரிய அளவில் ஸ்தாபிக்க முடியல. இதன் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தெலுங்கானா எலெக்ஷனில் எந்த விதமான பதவியுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு காங்கிரஸை வந்த சட்டமன்ற தேர்தலில் அரியணையில் உட்கார வச்சாங்க. மிசோரமில் தோத்துச்சு, ஆளக்கூடிய சத்தீஸ்கரில் தோத்துச்சு, மத்திய பிரதேசத்தில் தோத்துச்சு. இப்படி நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் 4 மாநிலத்திலையும் தோற்று போச்சு காங்கிரஸு. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் ஜெயிச்சிச்சு, அந்த மாநிலம்தான் தெலுங்கானா. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லிட்டு ஃபைலை புரட்டி பார்க்கும்போது இருந்த பேர் தான் ஒய்எஸ்ஆர் சர்மிளா அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்தாங்க, எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல். பட் அண்டர் கிரவுண்டில் அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, தெலுங்கானாவை விட்டுரு காங்கிரஸு, நீ ஜெயிக்க வச்சுட்டேன்னா தெலுங்கானாவை விட்டுரு, ஆனால் நீ ஆந்திராவில் உங்கள் அண்ணனுக்கு எதிராக அரசியல் செய், உங்கள் அண்ணனுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபடு, உங்கள் அண்ணனுக்கு எதிராக புதிதாக கட்சி தொடங்காமல் காங்கிரஸ் சார்பில் நில்லு, ஆந்திராவினுடைய காங்கிரஸினுடைய தலைவராக உங்களை அறிவிக்கிறோம் அப்படின்னு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அப்போது தெலுங்கானாவில் இன்றைக்கி ஆட்சி பிடிப்பதற்கு காரணமாக இருந்த ஒய்எஸ்ஆர் சர்மிளா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையை விட்டுவிட்டு இந்த இடத்துல தனியாக அவங்களால ஜெயிக்க முடியலைங்கிற காரணத்தினால தன்னுடைய அப்பாவினுடைய செல்வாக்கு, தன்னுடைய அண்ணனுடைய செல்வாக்கு, தன்னுடைய கட்சியினருடைய செல்வாக்கு, இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஆந்திராவில் மறுபடியும் போய் காலடி எடுத்து வைக்கும்போது அவருடைய அண்ணனுக்கு எதிரான, எப்போ முதல்வருக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்படலாம். இன்றைக்கி அவங்க காங்கிரஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கேசு வேணுகோபால் அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கேயை சந்திச்சிருக்காங்க. காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார், அவருடைய கட்சியையும் சேர்த்து இணைத்துள்ளார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி ஆந்திரா மட்டும் கிடையாது தெலுங்கானாவிலையும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. சரி, இதற்காக ஒய்எஸ்ஆர் சர்மிளா அவங்க ஆந்திராவினுடைய காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்னு காக்கும்போது, அவங்க அண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய 80 MLAக்கள் வந்து இப்போ நெகட்டிவ் ரேஞ்சில் இருக்காங்க, அதாவது பிடிக்காமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா 80 பேரை தூக்கு போகிறேன் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் இவர் ராஜசேகர் ரெட்டியினுடைய பையனாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே அறிவிப்பு ஒன்று கொடுத்துட்டார், 80 பேரை நான் வந்து ஃபயர் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ இதனால் அந்த 80 பேர் அதிருப்தியில் இருக்காங்க, அதில் 40 பேரை வந்து காங்கிரஸ் பக்கம் நான் இழுத்து காட்டுறேன் அப்படிங்கிறது தான் ஒய்எஸ்ஆர் சர்மிளா காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு. அப்படி இருக்கும்போது ஆட்சி கவிழும், மீண்டும் தேர்தல் வரும், அப்போ ஒய்எஸ்ஆர் சர்மிளா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஆந்திராவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை செய்யலாம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய பிளான். இப்போது ஒரே குடும்பம், அண்ணன் தங்கச்சி கஷ்டப்பட்டு போராடி அப்பாவுக்கு பிறகு அண்ணனை முதல்வராக்கி காட்டிட்டாங்க, இப்போ அதே முதல்வரை அவங்க படி இறக்க போகிறாங்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒய்எஸ்ஆர் சர்மிளா தன்னுடைய குடும்ப விழாவுக்காக அண்ணன்கிட்ட நேரடியாக போய் தன்னுடைய கிறிஸ்தவ மத போதகராக இருக்கக்கூடிய தனது கணவனோட சேர்ந்து போய் அண்ணன்கிட்ட பத்திரிகையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பாஜகவோடு சேர மாட்டாங்க, ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவங்க யாருன்னு. அப்படி இருக்கும்போது அவங்க நிச்சயமாக காங்கிரஸில் தான் தொடர்ந்து செயல்படுறாங்கங்கிறது அப்பழுக்கற்ற விஷயமாக தெரிகிறது. காங்கிரஸில் வாய்ப்பு கிடைக்காத கோபத்தினால புதிய கட்சி தொடங்கிய ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் காங்கிரஸினுடைய அலை அப்படிங்கிறது ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் அடிக்க துவங்குமா, இல்லை ஜெகன்மோகன் நான் தனியான ஒரு கட்டுமரம் தான் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுவாரா, இல்லை சந்திரசேகராவினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியது மாதிரியே ஆந்திராவிலையும் ஆட்சிக்கு முடிவு கட்டி காங்கிரஸ் மீண்டும் தன்னுடைய கொடி கம்பத்தை நட்டு வைத்து அழகு பார்க்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஒரு பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் அரசியலில் குதித்திருக்கிறார் இந்த ஒய்எஸ்ஆர் சர்மிளா. அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது ஆந்திர அரசியல்லையும் தெலுங்கானாவிலையும் எப்படி எதிர்தாக்குதலை எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறத
பார்க்கலாம். மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத வரக்கூடிய தேர்தல் மூலமா தெரிய வரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.